தமிழ் மக்கள் அனைவருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. 5000 மேலே ரேட் போய்கிட்டு இருக்கு. அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். கோல்டு ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருவோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்டாண்டர்ட். இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1931 முன்னாடி ஒரு நாடும் இன்னொரு நாடும் வர்த்தக ரீதியாக தொடர்பு கொள்ளணும்னா அவங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கோல்டாக தாங்க இருந்திருக்கு, மணி கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு நாடுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அது இன்னொரு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும்னா அந்த நாடு பார்த்திங்கன்னா அதுக்கு நிகரான கோல்டை தாங்க மாற்றி கொடுக்கணும். ஸோ கோல்டை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். மணி வந்து அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணல, கோல்டு தான் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இதே மாதிரி தான் எல்லா நாடும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. பட் ஆனால் 1931 அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்ச 1931 அமெரிக்கா அதை பேன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர், எல்லா நாடுகளும் என்ன ஒரு வர்த்தகம் பண்ணாலும் அது டாலரை பேஸ் பண்ணி தாங்க வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மணி வந்து மேஜராக ஒரு ரோல் பிஸ்னஸ் மூலியமாகவோ இல்லை இரு நாடுகளுக்கு தொடர்பு கொள்ள மூலியமாகவோ மேஜராக டாலர் வந்து ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, முன்னாடியெல்லாம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றதே ஒன்று இருக்காதுங்க, அதுக்கு பதிலாக கோல்டு அப்படின்றது ஒன்று தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சம் கோல்டு வந்து பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நிகரான ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா செக்கை ஆக்ட் ஆகும். நீங்கள் அந்த செக்கை கொண்டு போய் உலகத்தில் எந்த ஒரு பேங்க்கில் அன்றைக்கி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அந்த டோக்கனுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த கோல்டு வந்து அந்த பேங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் போய் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணனால 1931 அமெரிக்கா அதை பேன் பண்ணிட்டாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இனி நடக்காது, எந்த ஒரு நாடும் கோல்டை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மணி அப்படின்றதே ஒன்று மேஜர் ரோலாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கோல்டு ப்ரைஸ் ஏன் ராப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு டாபிக் உள்ள வருவோம். ஸோ இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய இடத்துல டைவெர்ட் ஆவாங்க. ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அப்படின்னு நிறைய இடத்துல டைவெர்ட் ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனானால வேர்ல்டு ஃபுல்லாக லாக்டவுன் அப்படின்ற ஒரு இதில் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா ரன்னே ஆகிறது கிடையாது சுத்தமாக. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் ஓடலை, எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸும் ஓடலை, எந்த ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியும் ரன் ஆகிறதுல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டோட்டல் டவுனில் இருக்குது. ஈவன் ஷேர் மார்க்கெட் கூட இன்றைக்கி ஓப்பன் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த லாக்டவுன் நம்மளை தள்ளிடுச்சு. ஸோ அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவனை அதிகமாக கவனம் செலுத்தாமல் கோல்டில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கோல்டில் மட்டுமே நிறைய மக்கள் கவனம் செலுத்துகிறப்ப அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 4000 இருந்து இப்போ 5000 சம்திங் வந்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மக்கள் அதிகமாக ஒரே இதில் கவனம் செலுத்துறதுனால அந்த ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேட் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். இல்லை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் இருக்கிறனால தான் எல்லாருமே கோல்டு அப்படின்ற ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. சப்போஸ் லாக்டவுன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பூம் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் மேனுஃபேக்சர் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓப்பன் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ரன் ஆகிறப்ப எல்லாருமே அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பூம் ஆகிறப்ப கான்சன்ட்ரேஷன் அங்கிட்டு போயிடுச்சுன்னா கோல்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறையிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்னது எல்லாமே இதுதான் எக்ஸாக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுவும் மூலியமாகவும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அங்கே உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து காமன் டேம்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் இல்லை வேறு ஏதாச்சும் நாளும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. நன்றி.